கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், அன்பு ஆசீர்வாத டிவி நேயர்களே, உங்களை மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுதும் கூட நாம் ஒரு வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நாம் கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. எப்படி காத்திருக்கணுமா? திட மனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகின்றது. ஆம் பிரியமானவர்களே, காத்திருக்குதல் என்பது ஒரு கஷ்டமான காரியம்தான். இந்த உலகத்தில், இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது ஒவ்வொன்றிற்கும் நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் காத்திருந்து காத்திருந்து நம்ம காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சாதாரணமாக போய் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்னால் பஸ் வர்றதுக்காக காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. ட்ரெயினுக்கு போய் ஏறப்போனால் ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஃப்ளைட்டுக்கு போனோம்னா அங்கேயும் ஃப்ளைட்டுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றும் பரீட்சை எழுதிவிட்டு அதனுடைய முடிவுகளுக்காக பரீட்சை எழுதினவர்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரிசல்ட்டுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ பண்ணினவங்க எப்போ பதில் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அது வரைக்கும் திக் 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 என்று இருதயமெல்லாம் படபடத்து போகிறது. இப்படி ஒவ்வொன்றுக்காய் ஒவ்வொன்றுக்காய் காத்திருந்து காத்திருந்து தான் ஓட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் எதற்கோ காத்திருக்கின்றோம், ஆனால் கர்த்தருக்கு காத்திருப்பதிலே எல்லோருக்குள்ளும் பொறுமை இல்லை, எல்லோருக்குள்ளேயும் திட மனது இல்லை. அதான் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, திட மனதாக இருந்து உறுதியான மனதோடு விசுவாசத்தோடு கூட நல்ல பொறுமையோடு மன தைரியத்தோடு கூட கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லுகின்றது. ஆம், அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திருக்குதல். கோழி முட்டைகளையெல்லாம் அடை காக்குது, அதற்கு 21 நாட்களில் குஞ்சாக அதனுடைய முட்டையிலிருந்து கோழி குஞ்சுகளெல்லாம் வெளியே வரும் என்று சொல்லி அதற்கு தெரியாது. அது நம்ம மனுஷர்கள் மாதிரி எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் கிடையாது, அதற்கு நாட்களை எண்ணக்கூடிய அறிவு கிடையாது. ஆனாலும் கூட பாருங்களேன், அந்த முட்டையின் மேலே அது அனல் உரைப்பதற்காக அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. எப்பொழுது அதிலிருந்து கோழி குஞ்சுகள் வெளியே வருமோ அது வரைக்கும் அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து நாள் என்ன தெரியாது. இன்றைக்கி 2-3வது நாள் ஆகிவிட்டது, 10வது நாள் இப்படி, 20 நாள், 21வது நாள் வந்து விட்டது, இன்றைக்கு வந்து என்று அதெல்லாம் தெரியாது. அது அதுக்குள்ளே என்ன அறிவு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு? கோழி குஞ்சு வெளியே வர்ற வரைக்கும் அதை அடை காக்கக்கூடிய ஒரு அறிவு கொடுத்துருக்கிறார். இப்போ அது கூட பாருங்களேன், பொறுமையாக அது காத்திருக்கிறது. அப்போது கர்த்தருக்கு நம்ம காத்திருப்பதில் பொறுமை வேண்டும், ஒரு திட நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேண்டும். சங்கீதக்காரன் இதே சங்கீதத்தில் சொல்லுகின்றார். 2வது 3வது வசனத்தை 3வது வசனம் வாசிக்கின்றேன். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகின்றார். அவருக்கு சங்கீதக்காரன் தான் எழுதுகின்றார், கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லி. அவருக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, என் மேலே ஒரு பாளையமே எழும்பி வந்து யுத்தம் பண்ண வந்தாலும் கூட எனக்கு பயமே இல்லை. எனக்கு விரோதமாக பாளையமே இறங்கினாலும் என்னுடைய இருதயம் வந்து பயப்படாமல் இருக்கும், இதில் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படிங்கிறார். எதில் நம்பிக்கையாக இருப்பாராம்? 2வது வசனம், என் சத்துருக்களும் என் பகைங்கரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள். அவர் சொல்கிறாரு, நான் இதில் நம்பிக்கையாக இருப்பேன். எதனால் அப்படின்னா, எனக்கு விரோதமாக எழும்புகிறவங்க அவங்க இடறி விழுந்துருவாங்க. என்னுடைய மாம்சத்தை பட்சிக்க எழும்புகிற என்னுடைய சத்துருக்கள் அவங்க இடறி விழுவாங்க, நான் இதில் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகின்றார். இப்போ கர்த்தருக்கு காத்திருப்பதில் ஒரு திட நம்பிக்கை வேண்டும், திட விசுவாசம் வேண்டும், பொறுமை வேண்டும். இந்த காத்திருக்குதல் என்பது கடினமான காரியம். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது என்னென்னா, கர்த்தருக்கு காத்திருக்குதல், காத்திருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சோர்வுகள் வரலாம்,
பலவீனங்கள் வரலாம், அவிசுவாசங்கள் வரலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நம்முடைய இருதயம் திடனோடு இருந்து கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும். வேதத்தில் பார்க்குறோம், இந்த காத்திருப்பதில் சோர்ந்து போனவங்க பல விதமான விளைவுகளை சந்தித்திருக்கிறாங்க. நம்ம சவுல் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது சாமுவேல் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதற்கு முன்பதாக சவுல் அவசரப்பட்டு பலி செலுத்துகின்றார். சாமுவேல் அந்த நேரத்தில் வந்து கர்த்தருடைய கோபத்தை தெரியப்படுத்துகின்றார், நீ வெயிட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் பாருங்கள், ஆதியில் தேவன் உண்டாக்கின ஆதாம் ஏவாளை யோசித்து பாருங்கள். பகலின் குளிர்ச்சியான வேலைகளில் கர்த்தர் அவர்களோடு வந்து உலாவி பேசி கொண்டிருக்கிறார், நேரம் செலவு பண்ணுகின்றார். அப்போது ஒரு நாள் அங்கே உள்ள சர்ப்பம் வந்து ஸ்திரீ இடத்துல பேசி வஞ்சித்தது என்று பார்க்கின்றோம். அப்போது அந்த ஏவாளம்மா அந்த சர்ப்பம் பேசும் பொழுது கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம், அவசரப்படாமல் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். கர்த்தர் வருகிற வேளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாராக இருக்கலாம், தேவன் இறங்கி வருவார், எங்களோடு வந்து பேசுவார், அவரிடத்துல திரும்பவுமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கலாமா வேண்டாமா, ஏற்கனவே அவர் சொல்லிவிட்டார், இதை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் இந்த சர்ப்பமோ வஞ்சனையாய் பேசுகின்றது, தந்திரமாய் பேசுகின்றது, நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று பேசுகின்றது. அப்படி என்றால் மறுபடியும் ஒருவேளை தேவன் உலாவ வரும் பொழுது அவரிடத்துல இதை குறித்து விசாரிக்கலாமே என்று சொல்லி காத்திருக்கலாம், அல்லது தன்னுடைய கணவர் வரும் வரைக்காவது காத்திருக்கலாம் ஆதாமிடம் கேட்பதற்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து தேவனிடத்தில் கேட்போம் என்று சொல்லி காத்திருக்கலாம். தினந்தோறும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் உலாவ வருகிறாரே, அப்போது அடுத்த ஆண்டவர் வரும் பொழுது கேட்கலாம் என்று வெயிட் பண்ணலை. அப்படி அவங்க வெயிட் பண்ணாததுனால எவ்வளோ பெரிய விளைவுகளை இந்த பூமி சந்தித்திருக்கிறது பாருங்கள். ஆம் பிரியமானவர்களை, காத்திருக்குதல் அவசியமானது. ஒவ்வொருவருக்கும் இந்த வெயிட்டிங் டைம் உண்டு. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேகருக்கு இந்த காத்திருக்குதல் என்பது கடினமாய் போய்விடுகின்றது. பொறுமையை இழந்து போயிடுறாங்க, விசுவாசத்தை இழந்து போயிடுறாங்க. விசேஷமாக இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நான் தியானிக்க விரும்புகின்றேன். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் இது குறித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் பார்த்தோமானால், தேவன் ஆபிரகாமை, நீ உன் தகப்பன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நீ வந்து புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகின்றார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவரை புறப்படுகிறார், வாக்குத்தத்தம் கொடுத்து அவர் புறப்பட வைக்கிறார். 13வது அதிகாரத்தில் பார்க்கின்ற ஆபிரகாம் வந்து செல்வ சீவானாக மாறிவிடுகின்றார். அவருக்கு மந்தைகள், வேலைக்காரர்கள் பெருக துவங்குகிறது. லோத்துவுக்கும் அவருக்கும், அவருடைய மந்தைக்கும் லோத்துவின் மந்தைக்கும் இடையிலே பெருக்கம் அதிகமாக இருந்ததினாலே மந்தை மேய்ப்பர்களுக்கு வாக்குவாதம் வந்து லோத்து பிரிந்து சென்று விடுகின்றான். பின்பு கர்த்தர் சொல்கிறார், தேசத்தில் நீ நடந்து போ, அதனுடைய வடக்கே, கிழக்கே, தெற்கே, மேற்கே என்று நடந்து போ, எவ்வளவு தூரம் நீ நடந்து தெரிய முடியுமோ அவ்வளவு தூரம் நீ சுதந்திரித்துக் கொள்வாய், உனக்கு தருவேன் என்று சொல்லி சொல்கின்றார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 14வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை ஆசீர்வதிக்கின்றார். அப்போது அவருக்கு வாக்குத்தத்தங்கள் சொல்லப்படுகின்றது, ஆசீர்வாதங்கள் அருளி செய்யப்படுகின்றது, அவருடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகுகின்றது. 15வது அதிகாரம் வரும்பொழுது பார்க்கிறோம், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். அப்போ ஆபிரகாம் கேட்கின்றார், அடியேனுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, என்ன தருவீர் என்று கேட்கின்றார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெளியே போய் வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணி பார், அது போல உடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றார். அப்போது நீ இந்த நான் காட்டுகிற அந்த தேசத்தையெல்லாம் சுதந்திரித்து கொள்வ அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நான் இதெல்லாம் எதினால் அறிவேன் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கின்றார். அப்போ ஆண்டவர் அவருக்கு அந்த ஒரு அடையாளத்தை காண்பிக்க விரும்புகின்றார். அப்போ சொல்லுகின்றார், ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் பாருங்கள் 9வது வசனம், அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறாக்குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான், பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. அப்போது இவைகளெல்லாம் துண்டு துண்டாக வைத்து வெயிட் பண்ணுறாரு. தேவன்
மெய்யாகவே ஆபிரகாமுக்கு சொன்னதையெல்லாம் நிறைவேற்றப் போகிறார் என்பதற்கு அடையாளமாக அவர் இந்த பலியை ஏற்றுக்கொள்கிறதை காண்பிக்கப் போகின்றார். ஆனால் பாருங்களேன், இந்த பலியெல்லாம் வைத்து வெயிட் பண்ணுகிறார். அப்போ என்னெல்லாம் அந்த 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 காத்திருக்கிற நேரத்தில் என்னெல்லாம் சம்பவிக்குது என்று பார்த்தோமானால் பாருங்கள், 11வது வசனம், பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். பறவைகள் வெயிட் பண்ணும்போது இவ்வளவு இதையும் அவர் துண்டித்து வைத்திருக்கிறத அந்த பலியின் மேலே பறவைகள் வந்து அப்படியே இறங்குது. அதை வந்து பட்சித்து போடுவதற்காக அதை வந்து உட்கொள்வதற்காக வந்து அப்படியே இறங்குது, பறவைகள் வந்து இறங்குது. அப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறாராம், அதை துரத்தி விடுகிறார். ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது சில நேரங்களில் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த வெயிட் பண்ணுற நேரத்தில் என்ன நடக்கும்னா, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம் என்கிற விதையை கொத்தி போவதற்காக பறவைகள் போன்று சில மனிதர்கள் வரலாம், அல்லது சில வேண்டாத எண்ணங்கள் வரலாம் நமக்கு, அல்லது சில வேண்டாத அவிசுவாசத்தை குலைக்கத்தக்க வண்ணமான சம்பவங்கள் நடக்கலாம் நம்மளை சூழ. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தாராம், அவைகளை துரத்தினான் என்று பார்க்கிறோம். அப்போ நமக்கு விரோதமாய் வருகின்ற அந்த அவிசுவாசத்தை கொண்டு வருகின்ற சத்துருவின் கிரியைகளை, சாத்தானின் ஆயுதங்களை அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால துரத்துகிறேன் என்று சொல்லி துரத்தி போட வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எவ்வளவு இருக்கிறதோ, ஒருவேளை கொஞ்சமாக இருக்கலாம், அந்த காத்திருக்கிற நேரத்தில் அந்த விசுவாசம் சில நேரத்தில் குறைந்து போய் காணப்படலாம். அந்த கொஞ்சம் இருக்கிற விசுவாசத்தை இந்த பறவைகள் கொத்திட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமோ அதை துரத்தி போட வேண்டும். பறவைகளை அதை எடுக்க விடக்கூடாது, துரத்தணும். அடுத்து பாருங்கள், சூரியன் அஸ்தமித்த போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் கார் இருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்போது வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு, என்ன நடக்குதுன்னா சூரியன் அஸ்தமித்திருச்சு, வெளிச்சம் போய்விட்டது, இருள் சூழ ஆரம்பித்தது. ஓ, ஒருவேளை ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளும் கூட சில நேரங்களில் இருள் சூழ்வது போன்று மாறி போகலாம், எங்கு திரும்பினாலும் வெளிச்சம் இல்லாதது போல காணப்படலாம். சூரியன் அஸ்தமித்தது, ஆபிரகாமுக்கு நித்திரை வந்தது என்று பார்க்கின்றோம், அயர்ந்த நித்திரை வந்தது. அப்போது இப்படி ஒரு திகில் சூழுகின்றது, விசுவாச குறைவுகள் நம்மை நோக்கி தேடி வருகின்றது, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் சோர்ந்து போய்விடுகின்றது. நம்ம இதுக்கு மேலே இன்னும் வெயிட் பண்ண முடியாது, ஆண்டவரே இதுக்கு மேலே நான் காத்திருந்து ஜெபம் பண்ண முடியாது, இதற்கு மேலே நான் உபவாசிக்க முடியாது என்று சொல்லி நம்ம சோர்ந்து போய் விடுகின்றோம். அதுதான் அயர்ந்த நித்திரையை குறிக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது வரலாம். அடுத்து பாருங்கள், திகிலும் கார் இருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்போது ஒரு திகில், ஒரு கார் இருள், சூரியன் அஸ்தமித்தது என்று பார்க்கிறோம், ஆனால் அதை தொடர்ந்து பார்த்தா ஒரே கார் இருள் சூழ்ந்து கொள்கின்றது, திகில் வருகின்றது. ஒருவேளை ஆபிரகாம் இப்படி வனாந்தரத்தில் தான் அவர் வந்து அப்படி கூடாரத்தை போட்டு அவரும் அவரை சேர்ந்தவர்கள் அவருடைய மந்தைகள் எல்லாம் சேர்ந்து தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவருக்கு என்ன சூழ்ந்து கொள்ளுதா, திகில் சூழ்ந்து கொள்ளுதா, அவங்க காரியர்கள் சூழ்ந்து கொள்ளுது. அப்போது ஒரு இனம் புரியாத ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு திகிலும் காரிரலும் சூழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம கடந்து போக வேண்டியது வரலாம். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை தேடி வரலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று வசனம் சொல்கிறது. ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை, என் ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதே நேரத்தில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சங்கீதம் 34 சொல்லுகின்றது. இது என்ன நடந்ததா, அப்பொழுது அவர் ஆபிரகாமை கூப்பிட்டார், அதற்கு பின்பு தேவன் எழுந்தருளி ஆபிரகாமோடு பேசுகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு
காத்திருக்கும் பொழுது பலவிதமான விசுவாச எண்ணங்கள், சோர்வுகள், மனச்சோர்வு, ஆவியிலும் சோர்வு வருகின்றது, மாம்சமும் பலவீனம் அடைந்து போகின்றது. ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தர் நிச்சயமாகவே வெளிப்படுவார். நாம் காத்திருக்குதல் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. நாம் காத்திருக்குதல் ஒரு நாளும் தோல்வியில் முடிந்து போவதில்லை. அதிலே வெற்றியை நாம் காண்போம், ஜெயத்தை நாம் காண்போம் என்று விசுவாசத்தோடு இருங்கள். விசேஷமாக இந்த காரியத்தை குறித்து தியானிக்கும் பொழுது எனக்கு எங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஓடின அனுபவங்கள் எங்களுக்கு உண்டு. அதில் ஒரு காரியத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 2003 டிசம்பர் மாதம் சகோதரனுக்கு நெஞ்சு வலி வந்தது. அதற்கு முன்பதாக சுமார் ஏறக்குறைய 9 முழு நேரமாக ஊழியத்தை ஓடி ஓடி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டது, நான் உன்னை இந்த மேடையிலிருந்து வேறொரு மேடைக்கு அழைத்து செல்ல போகின்றேன். என்னுடைய வசனத்துக்காக நீ வைராக்கியம் பாராட்டுகிறபடியினால் நீ என்னுடைய வசனத்தை பேசுவது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கத்தக்கதான ஒரு மேடைக்கு உன்னை கொண்டு போக போகின்றேன். எனவே என்னுடைய சமூகத்தில் நீ காத்திரு, நீ அது வரைக்கும் நான் சொல்லும் வரைக்கும் நீ வந்து எந்த ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்கோ எந்த ஒரு நற்செய்தி கூட்டத்திற்கோ நீ எங்கும் செல்ல வேண்டாம், நீ வீட்டிலேயே நீ காத்திரு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களை உடனே அதற்கு கீழ்ப்படிந்து அது வரைக்கும் ஏராளமான நற்செய்தி கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள் என்று ஓடி ஓடி சென்று ஊழியத்தை செய்வார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையும் நீ வந்து எந்த கூட்டத்துக்கும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. எல்லாரிடமும் ஃபோன் பண்ணி வர முடியாத சூழ்நிலை எடுத்து கூறினார்கள். ஏறக்குறைய 9 காத்திருந்தார். 1 மாதம் 2 மாதம் அல்ல, 9 தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்று அதை குறித்த ஒரு முற்றிலுமான ஒரு தெளிவான இது இன்னும் தெரியலை. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், நீ வெயிட் பண்ணு, உன்னை வேறொரு மேடைக்கு அழைத்து செல்ல போகிறேன் என்று இவ்வளவுதான் சொல்லியிருக்கிறார். அதை எப்படி செய்ய போகிறேன், எப்பொழுது செய்ய போகிறேன், அதற்குரிய தேவைகளை எப்படி சந்திப்பேன் எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த நேரத்தில் எதுவுமே நாங்கள் செய்யக்கூடியதற்கான கையில் அதற்கான பொருளாதார காரியங்களும் கையில் பலனாக இல்லை. அப்போ வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ வந்து டிவியில் நீ வந்து நிகழ்ச்சிகளை கொடுக்க ஆரம்பி என்று பேசினார். அப்போது நிகழ்ச்சிகளை கொடுப்பதற்கு ஒரு கேமரா வேணும், அதை எடிட் பண்ணுவதற்கான எடிட்டிங் சிஸ்டம் வேணும், எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு சின்ன ஜப அறையில் எங்கள் வீட்டில் முழுவதும் அதிலேயே இருந்து ஜோ பண்ணுவாங்க. அப்புறம் சோர்ந்து போய் அதிலேயே படுத்து கொள்வார்கள். அந்த நாட்களில் சகோதரனுடைய பெற்றோரும் என்னுடைய தாயாரும் அவங்க ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், அவங்க 3 சொன்னாங்க எங்களுக்கு வந்து லோன் வாங்க முடியும், 3 சேர்ந்து வாங்கினா உங்களுக்கு தேவையான வீடியோ கேமரா மற்றும் அது எடிட்டிங் சிஸ்டத்துக்கான கம்ப்யூட்டர் இவைகளெல்லாம் இங்கே வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் 3 சேர்ந்து லோன் எடுத்து அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த பணத்தை கொண்டு போய் முதலாக ஒரு வீடியோ கேமராவையும் கம்ப்யூட்டரையும் இதெல்லாம் சகோதரன் வாங்கி கொண்டு வந்து முதலாக ஒரு நிகழ்ச்சி, கால் மணி நேர நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்போ கால் மணி நேர நிகழ்ச்சியை போய் எந்த டெலிவிஷன் நிலையத்தில் ஒளிபரப்ப கொடுப்பது, அவர்கள் எவ்வளவு பணம் வாங்குவாங்க அப்போ என்று சொல்லி பார்த்த பொழுது தமிழன் டிவியில் ஒரு கால் மணி நேர நிகழ்ச்சிக்காக அந்த நேரத்தை வாங்கினோம். ஆனால் அந்த கால் மணி நேர நிகழ்ச்சிக்கு கொடுப்பதற்கான பணம் கையில் இல்லை. அப்போது ஆண்டவரே, நீ சொன்னீர், நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன், நீ வாசல்களை திறப்பீராக என்று சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். வெளி ஊர்களுக்கு, கூட்டங்களுக்கு, கன்வென்ஷன்களுக்கு இதெல்லாம் போகாததுனால ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படலை. அலுவலகத்தில் வேலை பார்க்குற சகோதர சகோதரிகளுக்கு மாதாந்திர சம்பளம் கொடுப்பது கூட மிகவும் கஷ்டமான காரியமாக இருந்தது. அப்பொழுது தமிழன் டிவிக்கு கொடுப்பதற்கு என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது ஒரு குடும்பத்தார் வந்து ஜெபிக்க வந்தார்கள். சகோதரனை
பார்த்து ஜெபித்து செல்லும் பொழுது அவர்கள் ஒரு கவர் காணிக்கை கொடுத்து விட்டு சென்றார்கள். அவர்கள் சென்ற பின்பு அதை பார்த்தால் அந்த கால் மணி நேர நிகழ்ச்சிக்கு கொடுப்பதற்கான பணம் இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை கொண்டு உடனே தமிழன் டிவிக்கு அனுப்பி வைத்து அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிபரப்பினோம். இப்படித்தான் டிவி ஊழியத்தை கர்த்தர் ஆரம்பிக்க செய்தார். கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய். அப்போது இந்த ஆரம்பிப்பதற்கு முன்பதாக பாருங்கள், அந்த 9 மாதங்கள் காத்திருப்பது என்பது எவ்வளோ கடினமான காரியம் யோசித்து பாருங்கள். ஆமாம், அந்த நாட்களில் ஒரு திகிலும் பயமும் கூட எங்களை சூழ்ந்து கொண்டது. ஆம், நாங்கள் மிகவும் சோர்ந்து போய் தான் இருந்தோம். கர்த்தர் எப்படி நடத்த போகிறார்? இந்த சின்ன வயதிலே இந்த நெஞ்சு வேதனை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சூழ்நிலைகளை தாண்டுகிறோமே. அப்பொழுதுதான் ஹாரிஸும் பிறந்தான். அப்போது அந்த நேரத்தில் நாங்கள் குடும்பமாக ஒரு திகிலோடு கூட தான் கடந்து சென்றோம். ஆனால் தேவன் அருமையாக அந்த காத்திருக்குதல் நாட்கள் நிறைவு பெற்ற பின்பு அழகாக ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தினார். இன்றைக்கு இந்த டிவி ஊழியத்தின் மூலமாக ஏறக்குறைய 16 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை கர்த்தர் அருமையாக நடத்தி கொண்டு வருகின்றார். உங்களைப் போல ஏராளமான பேர்களுக்கு இது மிகுந்த சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் அணு தினமும் கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். ஆனால் இதற்கு பின்னணியில் காத்திருந்து இதை பெற்றுக்கொள்கிற அனுபவம் இருக்கிறதே, அது எவ்வளவு கடினமான காரியம் என்பதை யோசித்து பாருங்கள். ஆம், அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆம் சில காரியங்களுக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆம், அந்த காத்திருக்கும் நேரம், அந்த வெயிட்டிங் டைம் என்பது ஒரு முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் சத்துரு உங்களை திசை மாற பண்ண அல்லது உங்களுடைய இருதயத்தை திசை திருப்ப உங்கள் விசுவாசத்தை தடுமாற வைக்க என்னெல்லாம் முயற்சி செய்யணுமோ எல்லாம் முயற்சி செய்வான். ஆனால் ஆபிரகாமை போல பறவைகளை துரத்தி விட்டது போல நீங்கள் துரத்தி விடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகளை துரத்தி விடுங்க. உங்களுக்கு விரோதமாய் வருகின்ற திகிலையும் காரிருளையும் கூட நீங்கள் கண்டு பயப்படாதீங்க. கர்த்தர் அதற்கு பின்னே இருக்கிறார். காத்திருக்குதல் நிறைவு பெறப் போகிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். திகிலும் காரிருளும் சூழ்ந்த உடனே ஆபிரகாமோடு தேவன் பேச ஆரம்பிக்கின்றார். அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுதான் அடையாளம், தேவன் அடுத்து உங்களுக்கு பெரிய கிரியை செய்ய போகிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கண்களை மூடி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இதோ இந்த நேரத்திலும் கூட கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு, திட மனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார் என்ற வார்த்தையை குறித்து நாங்கள் தியானித்தோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் நீர் உடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டீர். இதோ இப்பொழுதும் காத்திருந்து காத்திருந்து உடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் காணப்படலாம். ஆனால் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் பலனையும் சத்துவத்தையும் கூட்டி கொடுப்பீராக. இதோ உங்களுக்கு காத்திருக்கிற நேரத்திலே வருகின்ற ஆண்டவரே வேண்டாத சோதனைகளையும் ஆண்டவரே அவிசுவாச குறைவுகளையும் வேண்டாத ஆயுதங்களையும் உடைய பிள்ளைகள் மேற்கொள்ளட்டும் கர்த்தாவே. இதோ இந்த நாள் உடைய பிள்ளைகளுடைய காத்திருக்குதல் முடிவுக்கு வரட்டும். எதற்காக எல்லாம் உடைய சமூகத்தில் உம்மை நோக்கி காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்து கொண்டு ஆண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அந்த காத்திருக்கிற காரியத்தில் நீ ஜெயத்தை கட்டளையிடுவீராக கர்த்தாவே. இதோ என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்வீராக, நீர் வெளிப்படுவீராக. இதோ பயமும் திகிலும் சூழ்ந்து கொண்டது போல சூழ்நிலைகள் இப்பொழுது அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் நீர் வெளிப்படுவீராக, உடைய கரத்தின் கிரியைகளை காண்பார்களாக. அற்புதங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே, அதிசயங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே திருமணத்திற்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அழகாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரே இதோ பிள்ளை இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே திருமணமாகி பல ஆண்டுகள் காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து ஆண்டவரே நீர் ஒரு ஆண்டவரே அவர்கள் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து பிள்ளையை பெற்றுமை மகிமைப்படுத்துவார்களாக. ஆண்டவர் அநேக காலங்களாக நான் நல்ல ஒரு வேலையை தேடி வருகின்றேன், எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கவில்லை என்று வேதனையோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் வெளிப்பட்டு வர அற்புத
அற்புதத்தை செய்வீராக. எந்தெந்த காரியத்திற்காகலாம் ஆண்டவரே உம்மை நோக்கி காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அற்புதங்களை செய்தார்களும் ஐயா. அவர்கள் காத்திருக்கிறதில் ஆண்டவரே ஒரு ஜெயத்தை பெற்று கம்பீரமாய் எழும்புவார்களாக. கர்த்தாவே, இதோ இந்த நாளில் அப்படி செய்தருளும். இந்த ஜபத்தையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகுந்த மனத்தாழ்மையோடு ஏறடிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். ஆம், ஆண்டவர் உங்களை அருமையாக நடத்துவார். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.